கணவன் மனைவி வசிய மை, கணவன் மனைவி வசிய மருந்து. அனைவருக்கும் வணக்கம். நம்ம கூட ஒருத்தர் நல்லா பழகுறாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஏதாவது கடன் பிரச்சனை வரும்போது நம்ம பணம் கொடுத்துருவோம், இல்லை நம்ம நகையை வச்சு பணம் கொடுத்துருவோம், இல்லை நகையாகவே கொடுத்து நீங்கள் வச்சு மூட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்படி வாங்குறவங்க திரும்ப கொடுக்கவே மாட்டாங்க, பொதுவாகவே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் இப்போ சொல்லக்கூடிய நாள் நட்சத்திரம், இந்த நாளில் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வரவே வராது. இந்த பதிவு வந்து உங்களுக்கு எச்சரிக்கையான ஒரு பதிவு. இந்த நாள் இந்த நட்சத்திரத்தை மட்டும் தவிர்த்துடுங்க. யாருக்காவது கடன் கொடுக்கணும் அப்படின்னா கூட இந்த நாளில் கொடுக்காதீங்க, கொடுத்தா கண்டிப்பாக வரவே வராது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு நீங்கள் கொடுக்குற பொருள் எதுவாக இருந்தாலும் சரி, அது கடனாகட்டும் பொன் பொருளாகட்டும் பணமாகட்டும் எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட ரிட்டர்ன் வரவே வராது. இது வந்து அனுபவ உண்மை. இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருட்கள் சேதமாகும். அதனால் தயவு செஞ்சு யாருக்காவது உதவி பண்ணணும்னு நினச்சா கூட அந்த நாளை தவிர்த்து மறுநாள் வந்து நீங்கள் செய்யுங்க. இப்போ கடன் வந்து நீங்கள் அடைக்க போகிறீங்க அப்படின்னா, குளிகை நேரத்தில் நீங்கள் கடனை அடைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக அந்த கடன் வந்து அடையும். சப்போஸ் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் நான் தெரியாமல் கொடுத்துட்டேன், அந்த கடன் எனக்கு வரவே இல்லை, ரொம்ப நாளாக இழுக்குது, அதை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளிகைன்னு சொல்லிட்டு ஒரு காலம் வரும். கேலண்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும், குளிகைன்னு சொல்லிட்டு ஒரு டைமிங் போட்டிருப்பாங்க. அதாவது ராகு காலம், யமகண்டம், குளிகை அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த குளிகை நேரத்தில் அவங்க கையிலேருந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ரூபாவது நீங்கள் திரும்பி வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த கடனை அவங்க கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இது வந்து கை கண்ட அனுபவம் முறை. இது அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் கடனை வாங்கி கொடுத்துட்டு அவஸ்தப்படுறாங்க, கடனை கொடுத்துட்டு அவஸ்தப்படுறாங்க. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான பதிவு அப்படின்றதுனால அனைவரும் இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.